எல்லோருக்கும் வணக்கம். ஜெய சந்திர பிரபாங்கி சேனலுக்கு உங்க எல்லாரையும் மீண்டும் வரவேற்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம், நீங்க எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம். இன்னைக்கு நாம எங்க போக போறோம் அப்படின்னா தூத்துக்குடிக்கு போக போறோம். அவங்க ஒரு வேலை விஷயமா என் வீட்டுல அவங்க கிளம்புறாங்க, சரி நம்மளும் கூட வரியா அப்படின்னு கேட்டாங்க. அதான் நானும் மனுஷன் கிளம்புறோம், கூடயே போயிட்டு அங்க பீச் கூட்டிட்டு போறேன், கடற்கரை கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் அங்க பரோட்டா ஆழ்வார் கடைன்னு ஒரு கடை இருக்கு, அங்க பரோட்டா ரொம்ப ஸ்பெஷல். அங்க போயிட்டு சாப்பிடுறோம், பீச்ல என்னலாம் பண்றோம் அப்படிங்கறத காமிக்கிறோம். வாங்க போறோம். நான்வழிச்சாலையில போயிட்டு இருக்கோம். இந்த விலாக பாக்குற வெங்கட் அண்ணு வந்துட்டு யாரும் நான் வந்து தூத்துக்குடிக்கு வரல அப்படின்னு கோச்சுக்காதீங்க, மன்னிச்சுக்கோங்க. நம்ம இப்போ இங்கிருந்து கிளம்புறப்பவே மணி ஒரு 5 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால வர முடியாத சூழ்நிலை. இந்த அன்னொரு தடவை வரப்போ அவங்க வேற அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு தடவை வர்றப்போ நிச்சயம் வர்றேன் அண்ணே, வந்துன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அடுத்த தடவை வரப்போ நிச்சயமா வர்றேன். இதான் வல்லநாடு மலை, அதாவது சீவலப்பேரி பாண்டியில அந்த மலையில வச்சுதான் முழுக்க முழுக்க ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க. நல்லா இருக்கும். உள்ள போனா இதுக்கு பக்கத்துல ஒரு நதிக்கரை இருக்கு, அதுல குளிச்சா ரொம்ப விசேஷம். ஃபுல்லா தெரியுது, இங்கதான் நல்லா தெரியுது. தெய்வ செயல்புரம்னு ஒரு ஊர் இருக்கு, அதுல உள்ள ஆஞ்சநேயர் இவங்க தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். இவங்க வெளியில வந்து ஒரு 10 நாளைக்கு மேல ஆகுது. இன்னைக்கு வெளியில போகணும்ட்டு நேத்திக்கு ஒரேடியா அடம் பிடிச்சு இன்னைக்கு வந்து ஒரு தனியா வந்துட்டு போகக்கூடியவங்க தான் ஒரு ஆளு. தூத்துக்குடினாலே உப்பு தான், உப்பு குமிச்சு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு பொழுதுபோக்கு இதுதான் போல. இது வந்து வள்ளம், அதாவது அந்த படகு தயார் பண்ணிட்டு இருக்காங்க மீன்பிடி தொழிலுக்காக. ஏன்னா தூத்துக்குடியோட முக்கியமான தொழிலே வந்து மீன்பிடி தொழிலோ அப்புறம் முத்துக்குளித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. முத்துக்குளித்தல தூத்துக்குடிக்கு முத்து நகர் அப்படின்னு இன்னொரு பேரும் உண்டு. ஏன் அப்படின்னா இங்க முத்து நிறைய கிடைக்கும் அப்படிங்கறதுனால அதுக்கு முத்து நகர் அப்படின்னு ஒரு பேரு. அந்த ஆதி காலத்துல வந்து முத்து குளிக்கிறதுக்கு வந்து போவாங்க நிறைய மக்கள். அவங்களோட பெரும் தொழிலாவே வந்து மீன்பிடி தொழிலும் முத்து குளிக்கிற தொழிலா தான் இருந்தது. அப்போ வந்து மீன் பிடிக்கிறதுக்கு அனுப்புறப்போ என்ன பண்ணுவாங்களா, அதாவது அக்காவோட தங்கச்சியோட மாப்பிள்ளையோ உள்ள வந்து முத்து குளிக்கிறதுக்கு இறங்குனாங்க அப்படின்னா மச்சினன் கையில கொடுப்பாங்களா அந்த கம்பு, அதாவது சாரி கயிறை கொடுப்பாங்களா. அவர் முத்து குளிக்கிறவர் வந்து இடுப்புல அந்த கயிறை கட்டிப்பாரா, கட்டிக்கிறப்போ அது லேசா ஏதாவது மேல இருந்து மச்சினர் பிடிச்சிப்பாராம், கீழே இருந்து அந்த கயிறுல ஏதாவது அசைவு ஒரு திடீர்னு ஒரு அதிர்வான ஏதாவது இது ஏற்பட்டுச்சுன்னா அந்த கயிறை வந்து மேல பிடிச்சி இழுத்துருவாங்களா. அது ஏன் வந்து மச்சினர் கையில கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு பந்தம் தான். அக்கா மாப்பிள்ளையோ தங்கச்சி மாப்பிள்ளையோ அவங்கள விட அவங்களுக்கு அக்கறை உள்ளவங்க ரொம்ப அண்ணன் தம்பியோ அவங்களோட அக்கறை உள்ளவங்க யாரும் இருக்க முடியாதுல்ல. அதனால அப்படி ஒரு பழக்க வழக்கம் நம்ம கிட்ட, அதான் நம்மளோட தமிழர் பண்பாடு இருந்துட்டு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முத்த பத்தி இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா சிப்பை வந்து அதோட அந்த ஆயிஸ்டர் சொல்லுவாங்கல்ல, வாய் திறந்திருக்கும். சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு விழுற மலை துளி தான் அந்த சாலிடஸ்ட் ரெயின் அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த அந்த நேரத்துல சுவாதி நட்சத்திரத்துல விழுற மலை துளி தான் வந்து முத்தா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிபிக்காவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை ஒத்துட்டு வராங்க. இது வந்து நம்மளோட ஆதிகாலத்துல நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சது, இப்போ வந்து ஆங்கிலேயர்கள் பல அது எப்பவுமே நம்ம நேரடியா சொன்னாதான் ஏத்துக்க மாட்டோமே, அவங்க சொன்னாதான் ஏத்துப்பாங்க. சில பல ஆய்வுகள்லாம் பண்ணி இப்போ அதை நிரூபிச்சுட்டு வராங்க. அந்த சுவாதி நட்சத்திரத்துல துளி இந்த மலை துளி தான் வந்து முத்தாகுது. வாங்க நம்ம அப்படியே இதுல முடிஞ்சா கொஞ்சம் நடக்கலாம், கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு நடப்போம் வாங்க. அந்த மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு இருக்கிற ஒரு அண்ணன் கூட பேச போறோம். அந்த அண்ணன் தான் இங்க மீன் பிடிப்பாங்க போல. அவங்க நண்பர்கள்லாம் அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. உங்க பேர் என்ன சொல்லுங்க? கிறிஸ்டன். சரி சரி. எத்தனை மணிக்கு போவீங்க? எத்தனை வருஷமா அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை வயசுல இருந்து? 12-13 வயசு. அப்பா அந்த தொழில் தான் காலையில 2 மணி கூட மீன் அதுக்கிற மாதிரி வரும்.
வழியில் ஏதோ வாங்கியிருக்காங்க முட்டையில் பண்ணுவாங்க போல.
மனுஷனா எப்போதுமே ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் எல்லாருமே சாப்பாட்டு பிரியர்கள். நல்லா இருக்காப்பா அன்பு, சாப்பிடு. இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன். என்னோட சாப்பாடு நம்ம இப்போ பரோட்டா கடையில் பரோட்டா சாப்பிட்டுட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம். அங்கே உள்ள வச்சு நம்மளால கன்க்ளூஷன் எடுக்க முடியல, ஏன்னா ஒரே கூட்டம். நாங்கள் எந்திரிக்கிறோம், அப்படி வரிசையாக வந்துட்டே இருக்காங்க, வரிசையாக பரிமாறிட்டே இருக்காங்க. உட்கார்றது கூட இடம் கிடையாது, அவ்வளோ கூட்டமாக அந்த கடையில் ஆட்கள் நிரம்பி வழியிறாங்க. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அதுக்கப்புறம் கேம்ஸ் கேம்ஸ் அப்படிங்கிற யூடியூபருக்கு ரொம்ப நன்றி, ஏன்னா வந்து அவங்க நம்மளுக்கு வந்து மைக்கு என்ன மைக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஆர்டர் போட்டிருக்கோம், கூடிய சீக்கிரத்துல மைக் உபயோகப்படுத்துறோம். உங்க சஜஷனுக்கு ரொம்ப நன்றி, மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். மீண்டும் இதை மாதிரி ஒரு அட்டகாசமான வீடியோல நாளுக்கு நாள் நாங்க வந்து எங்களுக்கு எவ்வளவு எங்களால எவ்வளவு நல்லா கொடுக்க முடியுமோ அப்படி கொடுக்க முயற்சி பண்றோம். ரொம்ப நன்றி, நீங்களும் உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு கொடுங்க. இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும், கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு நீ வந்து ஊக்கப்படுத்துற மாதிரி கமெண்ட் பண்ற என்னோட தோழிகளுக்கும் நண்பர்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி உங்களோட உற்சாகப்படுத்துற வார்த்தைகள் எல்லாம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதுக்கு ரொம்ப பெரிய கோணம் வேணும் உங்களுக்கு இந்த மாதிரி ஊக்கப்படுத்துற வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. உங்களோட தங்கமான நேரத்தை எனக்காக செலவழிக்கிறீங்க, ரொம்ப நன்றி. மீண்டும் இதே மாதிரி ஒரு அட்டகாசமான வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.